ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கதை இன்னைக்கு ஒரு எறும்பு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு எறும்பு ஒன்று இருந்துச்சு. அந்த எறும்பு வந்து ஒரு நாள் தவறி வந்து ஒரு ஆற்றுல விழுந்துருச்சு. விழுந்த உடனே நீந்திக்கிட்டு இருந்தது. அந்த நீந்திக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த புறாவுக்கு வந்து புறா ஒன்று பார்த்துட்டே இருந்தது. ஐயோ, இந்த எறும்பு நீந்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலையை கொத்தி வந்து அதில் போட்டுச்சு. அந்த இலையில அப்படி எறும்பு வந்து அப்படியே உட்காந்தோடனே அதை அப்படியே நவுண்டு 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 கரையில் கொண்டு வந்து விட்டுட்டு, கரையில் கொண்டு வந்து விட்ட உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயப்பா, நம்மளை புறா காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புறாக்கு வந்து நன்றி சொல்லிச்சு. நன்றி சொன்னோடனே சரின்ட்டு புறாவும் போயிட்டு, ஒரு நாள் இந்த புறாவை பிடிக்கிறதுக்கு ஒரு வேடகம் வந்தான். வேடகம் வந்திருக்கும் போது அந்த எறும்பு பார்த்துட்டே இருந்துச்சு. அங்கே எதர்ச்சியாக பார்க்கச்சில் இந்த வேடகை நான் கரெக்டாக இந்த அம்பு அப்படியே வச்சிட்டு இருந்தேன். நான் நேராக பார்த்தா புறா புறா பார்த்தேன்னா, ஐயோ, நம்மளை காப்பாற்றுற புறா ஆபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேடகை காலை ஒரு கடி கடிச்சிச்சு பாருங்க, ஆ அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். விட்ட உடனே அந்த புறா ஓடிடுச்சு. அது சவுண்டு கேட்டோடனே, ஐயோ, நம்மளை நம்மளை பிடிக்கிறதுக்கு வேடகை வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு புறா. உடனே அந்த புறா வந்து எறும்புக்கு நன்றி சொல்லிச்சு, ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து என்னையை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நன்றி வந்து நன்றி சொல்வதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. பிறர் செய்த நன்மைகள் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும். செஞ்ச நன்றியை வந்து நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏசப்பா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.